Hey guys, welcome back to our channel Joe Joe's Joe and Joe's. இன்னைக்கான வீடியோவில் ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான ஒரு சண்டே விலாக். இதில் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு கிராஃப்ட் இருக்குது. ஸோ நிறையா ஃபன்னான திங்ஸ் எல்லாம் இதில் நடக்கும். ஸோ பாருங்கள் மிஸ் பண்ணாமல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் சிம்மை டேப் பண்ணி ஆளுங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னு இந்த மாதிரி செடி வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி குண்டால் வந்து வைக்கக்கூடாது, ஏன்னா அதில் வந்து ஓட்டை போட முடியாது இல்லையா. அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் வேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் சரி, வந்துச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு சும்மா போட்டேன். பட் ஆனால் வந்திருக்குது. ஸோ அதனால் இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கட் பண்ணி சாம்பார்க்குள்ளெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இது தனியாக கீரையாக பண்ணுற அளவுக்கு வந்து இல்லை இல்லையா. கொஞ்சமாக இருக்கங்காட்டி சாம்பார்க்குள்ளே போட்டு சாப்பிட்லாம். இது வந்து வெந்தயத்தோட விதை. ஸோ நல்லா வளர்ந்துருக்கு. அதனால் காலையில் ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள் கூட வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப அழகாக வளர்ந்துருந்தது. அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வந்து வேப்ப இதை வந்து பொறிச்சு வைப்போம் இல்லையா. வேப்பத்தலை அதை வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். ரெண்டு இது பக்கம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கல் வச்சுருக்கேன், பறந்துடக்கூடாது இல்லையா. அதனால் அதுக்கப்புறம் காலையில் வந்து சும்மா கொஞ்சமாக மட்டும் நேற்று வச்ச அரிசியும் பருப்பு சாதம் இருக்குது. பருப்பரிசி சாதம்னு சில பேர் சொல்லுவாங்க. இது இருக்குது. கொஞ்சமாக சட்னியோடு வச்சு சாப்பிட்டேன். கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், பசிக்கலன்ட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். ஏன் வந்து சாப்பிட்லன்னா மத்தியானம் வந்து சுட சுட பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்குது. அதனால் வந்து வயிற்ற வந்து அப்போவே காய போட்டு வச்சுருந்தேன் பிரியாணி சாப்பிட்றதுக்காக. அதனால் இந்த மாதிரி அதில் வந்து தம் பிரியாணி பண்ணியிருந்தாங்க, அந்த தண்ணி ஊற்றி வைப்பாங்களே அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்புக்கு அதில் வறுவலுக்குன்னு தெரில இந்த மாதிரி இது பண்ணி வச்சுருந்தாங்க, வதக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இவங்க சமையல் பண்ணுறதா எனக்கு போர் அடிக்கும் இல்லையா. அதனால் நான் உட்காந்து கேம் விளாண்டுருந்தேன். என்னடா இவ இவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் இது வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப காமிச்சு உங்களுக்கு போர் அடிச்சிருன்னு சொல்லிட்டு ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது. அப்படியே விளாண்டுருக்கு ஈவினிங்கே ஆயிடுச்சு. சாப்பிட்றத வீடியோவில் காட்டுறக்கு மறந்துட்டேன், சாரி கைஸ். அதுக்கப்புறம் டீ குடிக்கிறதாவது காமிக்கலான்ட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி புதுசாக டெம்பர் கிளாஸும் அப்புறம் பேக்கேஸும் போட்டு கவர் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு அப்படியே வந்த உடனே அப்படியே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. சும்மா இப்போ வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே நிறையா பேர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு வயிறு எப்பவுமே பசிச்சுட்டே இருக்கும் இல்லையா. அதனால் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு பண்ண கிராஃப்ட் டிஐஒய் வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிஐஒய். கண்டிப்பாக இதில் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவளோடது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வாங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு பண்ண டிஐஒய் வந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோ அண்ட் ஜோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். அன்டில் தென், பை ஃப்ரம் ஜோ ஜோஸ். பாய்.